ஏதோ தமிழ்நாட்டின் மேல விரோத மனப்பான்மையுடன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்ல கேரளாக்கு போக வேண்டிய பணம் நாங்க கொடுக்காம வச்சுக்கலீங்க. மாசாந்திரம் அந்தந்த டேட்ல போக வேண்டிய பணம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போகுது. சில நாட்கள்ல சில மாதங்கள்ல அடுத்த மாசம் கொடுக்க வேண்டியதை முன்னாடியே கொடுத்துடுறோம். இந்த மாசம் ஐயோ கிறிஸ்துமஸ்க்கு செலவே இருக்குமே, தீபாவளிக்கு செலவு இருக்குமே, இப்ப பொங்கலுக்கு செலவு இருக்குமே, முன்னாடியே கொடுத்துடுறோம். நீ கவர்மெண்ட் நடத்துறியா கந்து வட்டி நடத்துறியா, என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் மாசம் மாசம் உனக்கு தேவைப்படும் போது கொடுக்குறேன்னா உன் வேலை என்ன? ஒரு வேலையும் இல்லையா உனக்கு? நீ ஏன் என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி எனக்கு பிரிச்சு தரணும்? அந்த வரியை நீயே வச்சுக்கிட்டு நிர்வாகம் செய்யணும்னு சொல்ல தெரியாதா உனக்கு? இந்த வேலை இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ என்ன கந்து வட்டி நடத்திக்கிட்டியா? என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் கெஞ்சணும், அப்புறம் திருப்பி நாங்களா? என்ன உங்க காசா? மாநிலங்களின் நிதி தானே மத்திய அரசுக்கு நிதி. மத்திய அரசுக்குன்னு ஒரு வரவாய்ப்பு இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. படிச்ச பிள்ளைங்க ஒண்ணு சொல்லு, எல்ஐசி இருந்ததா அதையும் 60 விழுக்காடு பங்கு வித்துட்டு என்ன இருக்கு? இந்த நாட்டின் பொது சொத்து, இதன் மூலமாக வருவாய் பெருக்கம் அப்படின்னு நடுவன் அரசுக்கு யாராவது சொல்லுங்க. இதன் மூலமாக இருக்கு நாங்க கொடுக்குற காசு அதை வாங்கி வச்சுக்கிட்டு சேட்டை தானே. பேரிடர் காலங்களோட நான் உன்ட்ட பிச்சை எடுக்கணும். அதெல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு ஒரே தாய். நீ கொஞ்ச நாளைக்கு ஆடுவா, நான் வந்தேனா ஒரே தாய் எனக்கு தமிழ் தாய், என் நாடு, என் மக்கள், என் நிர்வாகம், அவ்வளோதான். நீ வந்து இதே குஜராத்லையும் இல்லை பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ வெள்ளம் புயல்னா இப்படி வந்து வந்து உங்களுக்கு கேவலமாக இப்படி பேசிட்டு உட்காந்துருப்பீல்ல? உடனே வருவீங்க, உடனே பறந்து வரீங்க, அடுத்த நொடி 600-500 கோடி அறிவிச்சிருங்க. அறிவிச்சீங்களா இல்லையா? நான் 1 ரூபா கொடுத்தா 40 காசு திருப்பி தர்றீங்க, அவன் 1 ரூபா கொடுக்குறான் 3 ரூபா 80 காசு திருப்பி கொடுக்குறீங்க. அப்படின்னா உனக்கு இந்தியன்னா இந்தி பேசணும், இந்தி பேசுகிறவன் தான் இந்தியன், இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் இந்தியா. அப்படி என்ன எதுக்கு வச்சிருக்க? வரிக்காக, என் நிலத்தின் வளத்துக்காக, வேற எதுக்கு? இந்த நிலத்தில் இருக்க வளம் எல்லாம் போயிடுச்சு, மீத்தேனி ஈத்தேனி எல்லாம் எடுத்தாச்சு, நிலக்கரிகளை எல்லாம் சுரண்டி முடிச்சாச்சுன்னா நாடு சுடுகாடாயிரம் போட்டு போயிடுவான். நீ தனி நாடுகளை வச்சுக்கிட்டு போயிடுவான், என்ன ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்தியாவின் பொருளாதாரத்தை நினைக்கிறதுல முதல்ல மத்திய பிரதேசம், ரெண்டாவது நான், மூணாவது கர்நாடகா. நாங்க ரெண்டு மாநிலமா, நாங்க தென் மாநிலம் இங்கதான் இருக்கோம். எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? உட்கார்ந்துக்கிட்டு சரி அம்மா வந்தாங்கல்ல நிதியமைச்சர், நானும் தானே களத்துல நின்னேன், நான் ஊர் ஊரா போய் மக்களுக்கு உதவிட்டு இருந்தேன். நீங்க என்ன பண்ணீங்க? சாலையில, தம்பி நீங்க சத்தியம் பேசுற பாருங்க, சாலையில ஒரு ஓரத்துல ஒரு பதா பெரிய அதை பச்சு தம்பி, அங்கங்க பாதிக்கப்பட்ட இடங்கள்ல படங்கள் எடுத்துட்டு வந்துட்டு இந்த படங்களை பெரிய அளவில் மாட்டி அதை இது பண்ணி வச்சுட்டு ஒரு பந்தலை போட்டு அதுல இருந்து பார்வையிட்டு போறதுக்கு தம்பி, அங்கே இருந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட சொல்லிடலாமே. என்ன எதுக்கு வர்றீங்க இப்போ? இதேதான் அவரும் பண்ணார். ஓகி புயல்ல ஒரு இடத்துல அப்படியே படத்தை ஒட்டி வச்சிருந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கு என்ன வர்றீங்க? இமெயில் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, போட்டு விட்டு பார்த்துருன்னா அங்கிருந்து பார்த்துடலாமே. எங்களை வந்து எங்களை மாற்றான் தான் எங்களை ஒரு ஒன்று, நாங்கள் உயிரே கிடையாது தம்பி, நாங்கள் ஒரு உயிரே கிடையாது. அவனுக்கு நான் எனக்கு நான் ஒரு ஓட்டு அவ்வளோதான். தமிழுக்கென்று நீங்கள் கொடுத்துருக்க முன்னுரிமை என்ன? என் தம்பிகிட்ட சொல்லுங்க, நீங்கள் போய் பல காலமாக தமிழில் வழக்காடுகிற உரிமையை நாங்கள் கேட்குறோம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத உரிமை இது ஒன்றும் இல்லை. ராஜஸ்தான், பீகார், மற்ற போன்ற மாநிலங்கள்லாம் அவரவர் தாய்மொழியில் வழக்காடுறாங்க. எனக்கு இந்த வழக்காடுற உரிமையை பெற்றுக் கொடுங்க. பல பேர் உண்ணாவிரதிலிருந்து போராடிருக்கோம், இப்போ வரைக்கும் போராட்டம் தொடருது. அந்த உரிமையை பெற்றுக் கொடுங்க. தமிழில் வழிபடுற உரிமையை பெற்றுக் கொடுங்க. ஐயா கேளுங்க, தமிழில் படிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுங்க. நீங்கள் இந்திய பாராளுமன்றம் ஒன்று கட்டினீங்கல்ல, கட்டடம் கட்டினீங்கல்ல, அதில் நீங்கள் உலகத்தில் போய் சொல்கிறீங்க, நாங்கள் பேசுகிறதான் சொல்கிறீங்க, உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ், அதை யாரும் நீங்கள் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. சரிதான், சரிதான், இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறீங்க, அதுவும் சரிதான். அவ்வளவு தொன்மையான மொழிக்கு நீங்க கொடுத்த முன்னுரிமை பாராளுமன்றத்தில் நான் தாய்மொழியில் என் தமிழில் பேச நீங்க அனுமதி பேல பொக்கரிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க. இருங்க, நீங்க ஒரு கல்வெட்டு வச்சிருக்கீங்க இந்த பாராளுமன்ற கட்டிடத்தில், சமஸ்கிருதத்தில் இருக்கு, இந்தியில் இருக்கு, இங்கிலீஷில் இருக்கு. அப்போ உலகத்தின் மூத்த மொழி, இந்திய மொழிகளின் மிக தொன்மையான மொழியை ஏன் அந்த தமிழில் ஒரு கல்வெட்டு வைக்கல ராஜா? அந்த தமிழ் மீது அளப்பரிய பற்று கொண்டவர்கிட்ட சொல்லி, தம்பி அண்ணாமலை சொல்லி, பக்கத்தில் தமிழில் ஒரு கல்வெட்டு வைங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் சும்மா சொல்றது. தூத்துக்குடி 22-ஆம் தேதி ராமர் கோயில் திறக்கப்பட இருக்கு,
அது அதுக்கு மிரட்டல் எடுத்தோ உயிர் புள்ளி முதல்வருக்கு மிரட்டல் எடுத்தோ இஸ்லாமியர்கள் பேர்ல கோடி மின்னஞ்சல் ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு இரண்டு பேர் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. சமூக பதற்றம் உண்டாக்குற நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது புதுசு இல்லையே, இது ஒன்றும் புதுசு இல்லை. இஸ்லாமிய பெண்கள் போல புர்கா போட்டுக்கிட்டு பேசுறது, வழக்க தொடுக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடுக்கிறது, இது மாதிரி அவர்கள் மயில் வந்து காருக்கு அவங்களே பாம் வச்சுட்டு என் காரை தீ வச்சு கொடுத்துட்டாங்க கொண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்றது, இதெல்லாம் புதுசு இல்லையே. அவர்களுக்கு தம்பி இஸ்லாமியர் இல்லாது ராமர் இல்லாது ஏதாவது அரசு இருக்கா? இஸ்லாமிய எதிர்ப்பு இல்லாது ராமர் இல்லாது. ராமர் வந்து கடவுள்லாம் கிடையாது, பிஜேபியினுடைய ப்ராப்பர்ட்டி. அவங்க நினைச்சிருக்காங்க ராமர் ஏதோ பிஜேபிக்கு மட்டும் அப்படிதானே ஆக்கி வச்சிருக்காங்க. அவங்க அவர் ஒரு கடவுள் மாதிரி கருதுறாங்களா? நீங்க மட்டும் பிஜேபி ஜெயிக்கவங்க இலவச தரிசனம்னா அவரும் இலவசமாயிட்டார் தம்பி. எப்படி இந்த மாதிரி ஒரு அரசியல் கோட்பாடு உலகத்துல இங்க இருக்கா? பிஜேபி கேளுங்க தம்பி, அண்ணாமலைகிட்ட கேளுங்க. பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இதை மூணு விட்டு அவனை கோட்பாடு சொல்லுங்க ஏதாவது. நானு அண்ணன் கவனிச்சுக்கிட்டா இருக்கேன். நாங்க இத்தனை ஆயிரம் கோடி கேட்டோம், நாங்க அத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தோம், நாங்க இத்தனை ஆயிரம் கோடி கேட்டோம், அவங்க அத்தனை ஆயிரம் கோடி கொடுக்கல, அவங்க கொடுத்தாங்க. காதுல கோடி கோடின்னு கேக்குது. ஒருத்தனாவது ஓடி வந்து பாருங்கடா டேய், கோடி கோடினே வச்சுக்க காலத்தை அப்படியே ஓட்டி முடிஞ்சு போச்சு. ஒரு விவசாயி அவன் வங்கி கணக்குல 500 ரூபா வச்சிருக்கான், ரெண்டு பேரு அவன் ஏதோ காட்டு மாடை வேட்டையாடி சாப்பிட்டான்னு அது எப்பவோ உள்ள வழக்கு. அதுல அது விடுதலை ஆயிடுச்சு. அமலாக்கத்துறை அவனுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்குதுன்னா இது வேலை என்னது? ஆக்கிரமிச்சான் அவன் நிலத்தை பிஜேபிக்கு, ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வேற ஆள், அவன் மேல நடவடிக்கை எடுத்து பாருங்கன்னா அப்பாவே ரெண்டு விவசாயம் மேல வந்து போய் நடவடிக்கை எடுக்குது விசாரிக்குது அப்படின்னா இங்க என்ன இருக்குது? அரசியல் இங்க எல்லாமே அவரவர் வசதிக்கு ஏற்ப பழிவாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, இதெல்லாம் வந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தனித்த அமைப்பு, அரசியல் தலையீடோ ஆட்சி தலையீடோ இருக்காது. இப்போ ஆட்சியாளர்களின் 5 விரல்கள் போல இருக்கு. நீட்டினா நீட்டும், மடக்குனா மடக்கு. 2 கோடி பேருக்கு வேலை என்ன? 10 ஆண்டு முடிஞ்சு போச்சு. பறையாறையா தெருவில் தெரியும் எத்தனை பேருக்கு வேலை? முழுக்க ஏமாற்று, முழுக்க ஏமாற்று. மதம், கடவுள், இது இந்த உணர்ச்சி வந்து சைனைடு, இந்த என்ன சொல்றது, அபின், இதை விட படக்குன்னு ஏறிடுது. போத அந்த மயக்கத்திலே மக்களை வச்சுக்கிட்டு தகராறு இஸ்லாமியை எதிர்க்கிறது. இந்த பாகிஸ்தான் மட்டும் ஒரு அந்த ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அந்த பகுதியில் இருந்துச்சுன்னா இவனுக்கு ஏதாவது அரசியல் இருக்கா? ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தான், அருணாச்சல பிரதேசம் என்னதுங்கிறான் சீனா. நீங்க தான் பெரிய சிங்கங்கள், பெரிய கிங்காங்கலாச்சே. ஒரு தடவை பேச வந்துட்ட காலை வச்சா தொலைச்சு போயிருந்தேன், என்னதுதான் கேள்விப்பாரு. இந்த தலைவர்கள்ட்ட நான் பகிரங்கமா சவால் விடுறேன். அருணாச்சல பிரதேசத்தின் நடு இடம் இருக்கல, மையம் இருக்குல்ல, அங்க நின்று ஒரு கூட்டம் பேசி திரும்பி இல்லை. சத்தியமா சொல்றவங்கள போய் போய் பேசிட்டு வர சொல்லு. சரி, அருணாச்சல பிரதேசம் என்னது? அங்க வாழுகிற மக்கள் சீனாவுக்கு வர்றதுக்கு பொறுக்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்லைன்னு அறிவிக்கிறது இல்லை சீனா. அதுக்கு உன்னுடைய கருத்து என்ன? இந்த நாட்டு தலைவருடைய கருத்து. ஆசாத் காஷ்மீரை மீட்போம், மீட்போம். அப்ப சீனா ஆக்கிரமிக்கும் காஷ்மீரை அப்படியே பேசுங்க, மீட்போம். ஒரு தடவை பேசுப்பா, பேசுப்பா. இதை பேசுற மாதிரி அதையும் ஒரு தடவை சவுண்ட் விடுப்பா பாப்போம். அது எப்படி?